புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெற்ற பரிசுகள். மலைக்கண்ணன் இந்த திரைப்படத்திற்கு இந்திய அரசின் வெள்ளி பதக்கம் கிடைத்த வருடம் 1954. அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்கு சினிமா ரசிகர் சங்கம் 1956 பரிசு வழங்கியது. நாடோடி மன்னன் படத்திற்காக சினிமா கதிர் சிறந்த இயக்குனர் பரிசு 1958 தந்தது. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக சினிமா ரசிகர் சங்கம் 1965 பரிசு வழங்கியது. 1967 தமிழக அரசு காவல்காரன் படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கியது. 1968 குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்கு தமிழக அரசின் விருது கிடைத்தது. 1969 சினிமா ரசிகர் சங்க பரிசு நம் நாடு திரைப்படத்திற்கு கிடைத்தது. 1969 அடிமை பெண் திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருது கிடைத்தது. 1969 அடிமை பெண் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் விருது கிடைத்தது. எங்கள் சங்கம் திரைப்படத்திற்கு சிறந்த இரண்டாவது படத்திற்கான தமிழக அரசின் விருது 1970 கிடைத்தது. இந்திய அரசின் பாரத விருது 1971 ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்கு கிடைத்தது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்கு தமிழக அரசின் விருது 1972 கிடைத்தது. மத்திய அரசு வழங்க முன்வந்த பத்மஸ்ரீ பட்டத்தையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்க முன்வந்த கௌரவ டாக்டர் பட்டத்தையும் ஏற்க எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த அரிசோனா பல்கலைக்கழகம் புரட்சி தலைவரின் மக்கள் தொண்டுக்காக வழங்கிய கௌரவ டாக்டர் பட்டத்தை நன்றியோடு பெற்றுக்கொண்டார். 1983 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. எம்ஜிஆரின் சேவையை பாராட்டி இந்திய அரசின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.